மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சோலோவா போய் பாருங்க. ஆசையா இருக்கு இதுல எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் சொல்லிட்டு. ஃபுட்பால் போஸ்ட் கூட இருக்கு. இந்த பூ பாக்குறதுலாம் பொண்ணுங்க சமாச்சாரம். டாய் ட்ரெயின். ஸோ கைஸ், கூடலூர்ல இருந்துட்டு இப்போ அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஊட்டி போயிட்டு இருக்கோம். போயிட்டு திருப்பி இங்கே தான் வரணும். ஊட்டி போயிட்டு அப்படியே கோத்தகிரி வர போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது எப்படியும் ஒரு 100 அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 120 கிட்டே வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், 120 வந்துடும். பட் இருந்தாலும் போயிட்டு வந்துட்டு திருப்பி நாளைக்கு நான் போகிறப்பவும் இதே ரூட்டில் தான் போகணும். திருப்பி 120 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் அந்த இது, சாரி டவுன் இல்லை, அப்படியே போகிறப்பவும் இதே ஊட்டி கோத்தகிரி வழியாக தான் நான் போகணும். பட் எதுக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி நாளைக்கு போகலான்னு பார்க்குறேன்னா, லக்கேஜ் இருக்குது. லக்கேஜ் சோலோவாக போகிறப்போ லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே எல்லா இடத்துக்கும் உள்ளே போய் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். லக்கேஜ் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம், பார்க்க முடியாது. லக்கேஜ் சேஃப்டி கிடையாது, ஸோ லக்கேஜையும் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் லக்கேஜ் இங்கே வச்சுட்டு போவேன். போயிட்டு நல்லா நீட்டாக பீஸ்ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்லாயிருக்கு இந்த ரோடு, அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அப்படியே லைட்டாக ஏற்றமாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையாக இருக்குது. டி எஸ்டேட்டை பாருங்கள், இந்த பக்கம் கூடலூர் தாண்டினதுலேருந்தே ஃபுல்லாக டி எஸ்டேட்டாக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது இங்கே. அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா ஹில் ஸ்டேஷனும். நானும் சரி ரைட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தால் கொடைக்கானலுக்கும் இதுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ். கொடைக்கானல் வீடியோ பார்க்காதவங்க கொடைக்கானலுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது போய் செக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதில் எபிசோட் 1, 2, 3 ஒரு 3 எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துக்கலாம். நான் வைசரை திறந்து விட்டுட்டு ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் மேபி விண்ட் நாய்ஸ் வரலாம், வேறு லெவலில் இருக்குது. பட் இதெல்லாம் நான் அப்படியே கவர் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்னா கோப்ரோவில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிரும். அப்புறம் நம்ம போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்குற டைமில் சார்ஜ் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். ஸோ கைஸ் டூ சப்போர்ட். இந்த மாதிரி நிறைய ட்ரிப் இப்போ வந்துகிட்டே இருக்குது, அது போக ரிவ்யூஸும் நான் வந்து போடுவேன், அது போக லைஃப் ஸ்டைல் விளாக்ஸும் வரும். நாட் ஓன்லி ட்ராவல் விளாக்ஸ், நாட் ஓன்லி ரிவ்யூஸ், அது தென் தட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸும் வரும். ஸோ டூ செக் அவுட் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், டு கிவ் சப்போர்ட். நல்லா இருக்கு அப்படியே சோலோவா தனியாக. இந்த சோலோவா போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது. மீன் சோலோவா போகிறதுக்கு நம்ம நிறையா ரெடி பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, அப்போ வந்து நம்ம வந்து பிளானை கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து வர்றாங்களோ வரலையோ நீங்கள் கூப்பிடுங்க, வரலையா சரி ஓகே நம்ம வந்து சோலோவாக ட்ரிப் அடிச்சிடலாம். சோலோவாக போய் பாருங்க ஒரு 4-5 டைமு. ஏன் ஒரு டைம் போனால் கூட உங்களுக்கு வந்து சோலோவாக போனீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஃபீல் இருக்கும். நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி, நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், புரியுதா? நம்ம சொல்கிறது தான், நம்ம இங்கே நிற்கணுமா நிற்போம், நம்ம போகணுமா போகலாம், வேறு லெவலில் இருக்க அந்த ரேஸு. வா, கவர் ஆச்சா என்னன்னு தெரில, அந்த ரேஸ் அப்படியே என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஸோ சொல்லிட்டு இருந்தேன்ல சோலோவாக போகிறத பற்றி, குரூப்பாக போனால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஒரே மாதிரி இல்லைனா தான் ப்ராப்ளம். வேவ் லென்த் ஒரே மாதிரி இல்லைன்னா ப்ராப்ளமு இல்லை, இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், பட் இருந்தால் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஜாலியில் அது எதுவுமே தெரியாது. சோலோவாக போனால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லை, நீங்கள் எங்கே போகணுமோ போகலாம், எங்கே நினைக்கிறீங்கன்னோ அங்கே போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சுட்டு இல்லைனா கையில் ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ண மாதிரி ஒன்று கேரி பண்ணிங்கன்னா டைமரை போட்டு நீங்களே வச்சு ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். வாவ், வேறு லெவலில் இருக்கு, ஐயோ வேறு லெவலு. ஃபோட்டோ எடுத்தே ஆகணும், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ ராங் ரூட்டில் நின்றுட்டுருக்கேன், அதனால தான் வரவன் போகிறவங்களும் ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். செம்மையாக இருக்கான், ஒர்த்து. இப்போ கேரளா ரைடர்ஸ் வந்துட்டாங்க, ஒரு நிஞ்சா, ஒரு 220, ஒரு சிபிஆர். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள், அப்பா ஐ திங்க் தட்ஸ் கூடலூர். மயான அமைதி.
இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீடல் ராக் வியூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னான் அவன், நீடல் சம்திங். அங்கேருந்து பார்த்தா கூடலூர் ஃபுல்லாக தெரியும், சிட்டி ஃபுல்லாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல ஊட்டியில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே கோத்தகிரி வரை போயிடுவோம். கோத்தகிரி வரை போயிட்டு டோடபெட்டா சம்திங், டோடபெட்டாவா டோடபெட்டாவா ஏதோ சொன்னான் சம்திங், 2900 மீட்டர் சம்திங் ஹைட் அப்படின்னு சொன்னான். அங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூரே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா என்ன இடம்லாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் போகிற வழியில் நல்லா இருக்குதுன்னு நின்று வச்சு கிரிக்கெட்டு பிச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் கிரிக்கெட் விளாட்லாம் பாருங்களேன். எப்பா ஆசையாக இருக்குது இல்லை எனக்கு கிரிக்கெட் விளாட்ணும்னு சொல்லிட்டு. ஃபுட்பால் போஸ்ட்டு கூட இருக்குது, ஃபுட்பால் போஸ்ட் அங்கே ரெண்டு இருக்குது, கிரிக்கெட் பிச்சு இங்கே இருக்குது. வாவ் வெயிட்டு சுற்றி மலை நடுவில் கிரிக்கெட்டா நினைக்கிறேன். இது வந்து போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு, போட் ஹவுஸ் போட்டிங் போகுமான்லாம் தெரில, போய் பார்க்கலாம். சும்மா போய் பார்த்துட்டு அது வரலாம். 10 ரூபீஸ் சொன்னாங்க, இது 10 ரூபீஸ் வாங்கினாங்க டிக்கெட்டுக்கு. கீழே போனால் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குது. நம்ம அதில் போயிட்டு மேலே ஏறி நின்று காட்டுறேன், எல்லாம் கீழே போய் பார்க்கலாம். கேட்டு என்ன ரேட்டு போட்டுருக்கு பாருங்க. டைப் ஆஃப் போட் வந்து 8 சீட்டர் வந்து 815 ருபீஸ் ஃபார் 20 மினிட்ஸ், எல்லாமே 20 மினிட்ஸ். 10 சீட்டர் வந்து 935 ருபீஸ் 20 மினிட்ஸ், ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் போனால் 840 ருபீஸ் 10 மினிட்ஸ். நம்ம சும்மா அப்படியே கீழே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ கைஸ், போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பியாச்சு. போட் ஹவுஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓன்டிக்கான ரேட்டு ஜாஸ்தியாக போட்ட மாதிரி இருக்குது, 800 900லாம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து ஏதோ ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போய்ட்டு ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து போவோம். ஸோ கைஸ், இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான், அதுக்கு எலக்ட்ரிக் கார் இருக்குது. ஈச் பர்சனுக்கு 20 ருபீஸ் தான். அண்ட் இதுலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கு, உடனே நடந்து போனால் தான் என்ஜாயே பண்ண முடியும். பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். இந்த அப்படியே பேர்ட்ஸு சவுண்ட்லாம் கேட்டு பயங்கரமாக இருக்கு. நம்ம பைக்கார போட் ஹவுஸ் போனோம்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் லெஃப்ட் இருக்குது. அதுலேயே வெளியே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கு, அப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம். ஃபாலுன்னு சொன்னாங்க, ஃபால் ஆகுமான்னு தான் டவுட்டு. சரியான ஃபோர்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது. அவருக்கு நம்ம செம்ம க்ளீனாக இருக்கு. இப்போ அந்த பைக்காராங்கிற வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம், நல்லதாக இருந்துச்சு, ஒர்த்து. அப்படியே கொஞ்சம் ஒரு 400 மீட்டர் அப்படியே நடந்து உள்ளே போனோன்னா அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த சவுண்டை கேட்டுட்டு வர்றதுக்கு நல்லா இருக்குது. பைக்காரா வாட்டர், அங்கே கூடலூர்லேருந்து வர்ற வழியில் ஃபஸ்ட் வந்து பைக்காரா போட்டிங் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 300 மீட்டரில் லெஃப்டில் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. போட்டிங் ஹவுஸ்க்கு 10 ருபீஸ்க்கும் பைக்குக்கு. இங்கே வந்து வாட்டர் ஃபாலில் வந்து பைக் கிடையாது, அலோவெலாம் கிடையாது, வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே போனோம். 20 ருபீஸ் வாங்குறாங்க, கேமரானா எக்ஸ்ட்ரா சார்ஜு. இப்போ எங்கே போகிறோம்லாம் தெரில, பார்க்கலாம். ஊட்டி பக்கத்தில் போகும்போது ஏதாவது ஸ்பாட் இருக்கும்ல, இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஸோ கைஸ், என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் வந்துட்டு நீங்கள் வந்து நான் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸில் வந்து லைவ் போயிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், அது பார்க்கலாம். வென் லாக்டவுன்ஸ் நேச்சுரல் நேச்சர் ட்ரையல், சும்மா இப்படி மலை மாதிரி இருக்கும் போல் மேலே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் போல். இங்கே ஹார்ஸ் ரைட்லாம் வச்சுருக்கானுங்க, ஹார்ஸ் ரைடு இருக்குது. இந்த சைடும் நமக்கு அப்படியே போயிட்டு நடந்து போயிட்டு அந்த மலை மாதிரி இருந்து நேச்சர் ட்ரையல் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ஹைட்டுக்கு ஹைக் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போல். அதனால்
நேச்சர் ட்ரையல் சம்திங். டிக்கெட் இருக்கா இல்லையான்லாம் தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட் கண்டிப்பாக. எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ நெயில் கிரீஸ் அப்படின்னு போட்டு, எங்கேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்குள்ளே இப்போ வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஏற்றிடலாம். போலீஸ் வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளமு, பட் பைக் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே ஏற்றி பார்த்துடலாம் என்ன தான் இருக்குன்னு. கொடைக்கானலில் இந்த மாதிரி வியூ எதுவுமே கிடைக்கல. இருந்துச்சு, இருந்திருக்கும், நிறையா இருந்திருக்கும், பட் என்னாச்சு, ஃபாக் மிஸ்ட் எல்லாம் அது ஒரு ஃபீலு. இப்போ இன்றைக்கி வந்து சன்னி, இங்கே வந்து எல்லாம் தெரியுது, ஸோ இது ஒரு ஃபீலு. நம்ம ஒரு செக் போஸ்ட்டில் லெஃப்ட் எடுத்தோம்ல, அந்த லெஃப்டில் இருந்து இது வந்து கீழே போகிற ரோடான், ஊட்டி போகிற ரோடு கிடையாதான். கீழே போனால் மசனகுடி திருப்பி வந்துடுமா, மசனகுடி. அதாவது கூடலூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு பதிலாக கூடலூர்லேருந்து சுற்றி திருப்பி மசனகுடி பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு வழியில் வந்திருக்கேன் நான். ஒரு 17-18 ஹேர்பின் பண்ணிட்டு இறங்கினேன். அதுக்கப்புறம் சும்மா நின்றுட்டு இருந்தேன், பின்னாடி ஒரு பைக்காரன் நம்ம பார்த்தோம்ல, ஒரு NS 161 நம்ம முன்னாடியே போயிட்டு இருந்துச்சுல, அந்த பையனை நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு சும்மா வந்துட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருந்தான், ஊட்டிக்கு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, அந்த பையன் ஊட்டி பையன் தான் போல், ஸோ ஊட்டிக்கு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு கேட்டான். பட் நான் ரூட்டு தப்பாக வந்துட்டேன், இப்போ தான் நான் கூகுளிலே பார்க்குறேன். பிளானே இல்லாத ஒரு ட்ரிப்பு, இங்கே போகணும் அங்கே போகணும்லாம் கிடையாது, போகிறோம் வரோம் அவ்வளோதான், அங்கே போயிட்டு எங்கே போகணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த ட்ரெயின் இருக்குது, ஆனால் உள்ளே போய் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். உதகமண்டலம் டாய் ட்ரெயின் சொல்லுவாங்களே, அதை போய் பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட் கிளாஸ் 350, செகண்ட் கிளாஸ் 150 ரிசர்வ்டு. மேட்டுப்பாளையம் அப் டு உதகமண்டலம் டு குன்னூர், ஃப்ரம் உதகமண்டலம் டு குன்னூர் வந்து 350 150, மேட்டுப்பாளையம் வர போனால் 600 295. போகிற மைண்ட் செட்டில் வரல, பார்க்கலாம் சும்மா. டாய் ட்ரெயின் உதகமண்டலம் தெரியுதா, ஊட்டி போட் ஹவுஸ், இதுதான் ஊட்டி போட் ஹவுஸ். நமக்கு நம்ம பைக்காரா போட் ஹவுஸ் பார்த்தோம், இப்போ இது ஊட்டி போட் ஹவுஸ். அது எவ்வளோலாம் தெரில, ஒரு எப்படியும் 300 400 அங்கே பைக்காரிலேயே எவ்வளோ போட்டோம்னா. இது வந்து 2 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ்ன்னு இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 400 500 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக. ஜோடபெட்டா பீக்குக்கு போயிட்டுருக்கோம், அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜோடபெட்டா பீக். இப்போ நம்ம அது ஏறிட்டுருக்கோம், ஜோடபெட்டா பீக் கிளிஃப் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். கோத்தகிரிக்கு இங்கேருந்து 24 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். அதோட அந்த நம்ம இது ஸ்டார்ட் ஆச்சுல ஹர்பென் பென்ஸு, அதிலிருந்தே இது முடிஞ்சிருச்சு. நம்ம ஊட்டி முனிசிபாலிட்டி தேங்க்ஸ் யூ அப்படின்னு போட்டாங்க. அப்பா நல்லா ஹைட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் சன்னியாக இருக்குது. சன்னியாக இருந்தால் சன்னியாக இருக்குங்கிறீங்க, மிஸ்டாக இருந்தால் மிஸ்டாக இருக்குங்கிறீங்க அப்படிங்கிற நினைக்கிறீங்க. கிளைமேட் நல்லாயிருக்கு, ஒரு 15 டிகிரி இருக்குது இப்போது இங்கே. இன்னொரு 10 டிகிரி இருந்து கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் க்ளவுட் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். பார்க்கிங்க்கு ஒரு 10 ருபீஸ் அவங்க கீழே வாங்கிட்டானுங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் ஒரு 10 20 கிட்ட வாங்கிட்டானுங்க. இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம் லைவ் செக் பண்ணலாம். கீழே இறங்கிட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக ரூட்டு, ஏற்றம் இறக்கம் லைட்டாக. அதுக்கப்புறம் செம்மையாக இருக்குது, இந்த ரெண்டு சைடும் மரம் பயங்கரமாக அடர்த்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வரலாம், வந்துட்டு போகலாம். பட் சீசன் டைமில் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் சன்னியாக இருக்குது, இப்போ 3 நாளாக தான் சன்னியாக இருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 0 டிகிரி, 3 நாளைக்கு முன்னாடி 0 டிகிரி வந்துச்சான் ஊட்டியில், 0 டிகிரி. அப்புறம் இந்த இலைகள் எல்லாமே வெள்ளை கலரில் உறைஞ்சிருச்சு, உறைஞ்ச மாதிரி பனியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைம் நான் வந்த டைம் கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு டீசன்ட் கிளைமேட்டு, ரொம்ப குளிரலும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது. ஸோ ஒர்த்து கேஸ், டோடாபெட்டா ஒர்த்து.
இன்னைக்கு ஊட்டி லேக்கு, ஊட்டியில் பெருசாக எல்லாம் எந்த அந்த பொட்டானிக்கல் கார்டனு, ரோஸ் கார்டனு இந்த மாதிரி கார்டன்ஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஏஜுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறது, மிருகங்களை பார்க்குறது, எனக்கு அதுதான் பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. இந்த பூ பார்க்குறதுலாம் பொண்ணுங்க சமாச்சாரம், இந்த கார்டன் போய் பார்க்குறது, அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பொண்ணுங்க சமாச்சாரம். நமக்கு மலை மேலே ட்ரெக்கிங் போகிறோமா, ஏறுறோமா, எப்படியாவது போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி யோசிக்கிறது, அது யோசித்து யோசித்து ஏதாவது எடுப்போம். காட்டுக்குள்ளே போகிறது, ஃபால்ஸில் போகிறது பார்க்குறது, ஃபால்ஸ் எங்கேயாவது காட்டுக்குள்ளே இருந்தால் அங்கே போய் தேடுறது, இந்த மாதிரி இதுதான் எனக்கெல்லாம் பிடிக்கும். அகைன் குட்லூர் வந்தாச்சு. குட்லூரில் என் காதலாம் அடைச்சிருச்சு. அப்பா குட்லூர் வந்திருக்கு. இப்போ இங்கே இருந்துட்டு அவனை கூப்பிட்டுட்டு வர்ற வழியில் தான் அந்த நீடில் ஹில் வியூ சம்திங் இருந்துச்சு. அது இவன் என்ன சொல்லிட்டான், நான் வந்துடுவேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் திருப்பி எடுத்து போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா. ஸோ அதனால் வந்துட்டேன். இப்போ அகைன் இவனை கூப்பிட்டு போயிட்டு வரலாம். ஓகே காய்ஸ், நான் போகிறப்போ கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.